நூத்தி பத்து இது நூத்தி பத்து ரூபா இந்த ஐட்டம் பாத்தீங்க அஞ்சு பீஸ் உங்களுக்கு நூறு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா ரெண்டு அஞ்சு டீப்ஸ் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வித்துட்டு நூத்தி எண்பது ரூபா இது ஓகேங்களா ஒரு கலர் சும்மாக்கு வந்து நாங்க இப்போதைக்கு நூத்தி பத்து ரூபா கொடுத்துட்டோம் நூத்தி ஐம்பத்தஞ்சு ஓகே ஐம்பது பீஸ் உள்ளது இருநூத்தி இருபது சிவகாசிலிருந்து சாத்துரு போற ரூட்ல பாரப்பட்டி போர்டை தாண்டின உடனே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் அந்த இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி கண்ணன் கிராக்கர்ஸோட பட்டாசு கடை எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க அதனுடைய மேப் லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்குங்க வணக்கம் கண்ணன் கிராக்கர்ஸ் ஓனர் பேசுகிறேன் ஓகேங்களா இந்த வருஷம் வந்து கிராக்கர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால ஒரு நாற்பது பெர்சன்ட் வந்து பட்டாசு வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது எங்களுக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது மக்களுக்கு வந்து கண்ணன் கிராக்கர்ஸ்னாலே மக்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரேட்டு ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கறதுனால ரொம்ப ரீச் ஆகிட்டுருக்குறோம் அதனால இந்த வருஷம் பட்டாசு வந்து நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனால் எங்களுக்கும் கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது ஓகேங்களா இந்த பழைய எல்லாமே எப்பயும் போல் தான் நம்ம கடன் கிராக்க கஸ்டமர்கள்லாம் இமீடியட்டாக வாங்கிக்கோங்க மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு மழை சீசனுக்கு முன்னாடியே நம்ம மழை சீசனுக்கு முன்னாடியே எல்லா கிராக்கர்ஸ் எல்லா கஸ்டமர்களும் வேகமாக வாங்கிக்கோங்க நல்ல குவாலிட்டியாக நல்லா தரமாக பெஸ்ட்டான நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்த்து டெய்லியுமே செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல குவாலிட்டியான பட்டாசை தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா புது புது கம்பெனிகள் வந்தாலும் நல்லாமே குவாலிட்டியாக தரமாக யார் யார் கொடுக்குறாங்களோ அந்த பிராண்டை மட்டும் தான் நம்ம எடுத்து இருக்கிறோம் ஓகேங்களா இந்த வருஷம் வந்து நீங்கள் நேரடி விற்பனை தொடங்கியிருக்கீங்க அதாவது நேராக வந்து வாங்கிக்கலான்ட்டு உங்களுக்கு நேராக வந்து வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டாக ஆன்லைனில் போகிறதுக்கு இல்லைங்க நீங்கள் நேரடியாக சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து இந்த வருஷம் பட்டாசு சேல்ஸ் வந்து ரொம்ப ரேட்டு கூடுனால போன வருஷத்தை விட சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து கஸ்டமர் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் இப்போதைக்கு வரலாம் இந்த மாதம் வரலாம் அடுத்த மாதம் வந்து டேரக்டாக எங்களுக்கு சேல்ஸ் கூடிருச்சு ஆன்லைனில் பில்லு ஓவராக வந்துருச்சுன்னா டேரெக்டு சேல்ஸை வந்து நாங்கள் நிப்பாட்டிடுவோம் ஏன்னா டேரெக்ட் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது கஸ்டமருக்கு தான் சப்போலை பண்ண முடியுது ஆன்லைன்னா ஒரு கடைக்கு வந்து நூறு கஸ்டமருக்கு மேலே சப்போலை பண்ணலாம் ஆனால் டேரெக்ட் வந்தால் இருபது கஸ்டமருக்கு மேலே சப்போலை பண்ண முடியல அதை விட உங்களுக்கும் காஸ்ட் லாஸ் பண வேஸ்ட்டு ஓகே நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்க வரீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு காரி எடுத்துகிட்டு வரீங்கன்னா மூவாயிரூவா பெட்ரோல் நீங்கள் டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இல்லை ஐயாயிரரூவா கூட சம்பாதிக்கலாம் அது பணி வேஸ்ட்டு இருபது பத்தாயிர ரூபாய்க்கு பட்டாசு வாங்க வந்திங்கன்னா பத்தாயிரூவா செலவு பண்ணுறீங்க அதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனிலேருந்து பெஸ்ட்டாக இருபதாயிரத்துக்கு வாங்கிக்கலாம் இல்லை பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கினா ஒரு மணி உங்களுக்கு பணம் மிச்சமாகும் ஆன்லைனில் பண்ணிணா நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக தான் ஆமாம் இப்போதைக்கு வந்து நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் வந்து என்றைக்கு ஃப்ரீ பண்ணுறோன்னு தெ தெரியாது நாங்கள் இப்போதைக்கு ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற வரைக்கும் ஃப்ரீ டேட்டு அந்த ஃப்ரீ டெலிவரினு தான் ஃப்ரீ டெலிவரி நாங்கள் எடுத்து விட்டுட்டோம்னா ஃப்ரீ டெலிவரி கிடையாது அதை மக்கள் ஒரு நாள் ஃப்ரீ டெலிவரினு வெப்சைட்டில் கொடுக்குறோம் டெய்லி ஒரு ஆஃபர் கொடுப்போம் அந்த ஆஃபர் வந்து அன்றைக்கி என்ன வெப்சைட்டில் இருக்குதோ அந்த ஆஃபரை பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ டெலிவரி எடுத்துகிட்டோம்னா கிடையாது ஃபுல்லாக டீட்டெயிலுமே வெப்சைட்டில் அன்றைக்கன்னைக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நீ ப போற நீங்கள் வந்து இப்போ வருஷம் பட்டாசு ரொம்ப டிமாண்டாக இருக்கிறனால சில சில ஐட்டங்கள் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்காத பிற அன்றைக்கி ஜீரோ பண்ணியிருக்கோம் கிடைச்சி மறுபடியும் கிடச்சிருச்சுன்னா அது ரன் பண்ணி விட்ருவோம் ஏன்னா இது இத்தனை வருஷம் எதுவுமே நாங்கள் ஜீரோ பண்ணது கிடையாது ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு நூற்றம்பது பட்டாசுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பட்டாசு போது இருபது இருபது வெரைட்டிஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப டிமாண்ட் ஆறு மாதம் யாருமே பட்டாசு செய்யலை சீசனில் அந்த வருஷம் கிராக்கஸ் வந்து ரொம்ப ஆறு மாதமாக மேனப்பைச்சரிங்க யாருமே பண்ணலை அதனால் ரொம்ப டிமாண்டாக இருக்குது கிராக்கர்ஸ் இமீடியட்டாக எல்லோரும் வாங்கிக்கோங்க டோட்டல் கஸ்டமருக்கு கடைசி மாதம் வந்தீங்கன்னா எங்களால் சப்போல் பண்ண முடியும் எங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது டாக்டர் நான் இந்த வருஷம் விலை சொல்லவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா விலையெல்லாம் ஜேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வில விலை வந்து இன்றைக்கி சொல்லுவோம் ஆனால் நாளைக்கு நான் இன்றைக்கு நைட்டே ரேட்டு கூட்டிட்டாலும் நாங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு சப்ரேட்டாக ரேட்டுக்கு சொல்கிறோம் ஓகேங்களா நாங்கள் சொல்கிற ரேட்டு அந்த ரேட்டுன்னு நினைக்காதீங்க ஏன்னா அதே ரேட்டு தீபாவளி வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது சேஞ்ச் ஆகவும் வாய்ப்பு இருக்குது டபுள்யூ டபுள்யூ டாட் கண்ணன் கிராகஸ் டாட் இன் நம்ம வெப்சைட் மட்டும் அது ஒன்று மட்டும் தான் ஒரிஜினல் வேறு எதுவுமே நம்ம இது ஒரிஜினல் கிடையாது வருஷம் கோயமுத்தூர் திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் மண்டபங்கள போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் அறிவிச்சுட்டாங்க மண்டபங்களில் வந்து பட்டாசு கடை போடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால கோயமுத்தூர் திருப்பூரில் எங்கேயுமே நமக்கு மண்டவங்கள் கிடையாது பட்டாசு கிடையாது ஒன்லி நம்ம ஒரே இடம் இப்போ எங்கள் செவகாசியில் எங்கேயுமே பிரான்ச்சஸ் கிடையாது வாரப்பட்டியிலருந்து நார்நாபர் ரோட்டில் திருப்பதி நகர்னு ஒரே இடத்துல நம்ம பத்து கட்டாசு கடை காட்டியிருக்கிறோம் அந்த இடம் மட்டும்தான் வேறு எந்த இடமும் நமக்கு கிடையாது தி கண்ணன் அதுன்னு ஏகப்பட்ட பேக் ஐடி இருந்தாலும் எதுவுமே கிடையாது கண்ணன் கிராகஸ் டாட் இன் மட்டும் தான் நம்மளோடது இது நூற்றி பத்து ரூபா அந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா இருக்கும் பவர் ரேஞ்சருங்கிறது பார்த்திங்கன்னா பச்சை கிரீனு ரெட்டு ரெட் அண்ட் கிரீன் எல்லோ ஒயிட்டு அஞ்சு கலர் மிக்ஸிங்கில் இருக்கும் இதே ஐட்டம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இதே தனித்தனியாக வேணும்னா ரெட்டு தனியாக சில்வர் தனியாக கோல்டு தனியாக பச்சை சிவப்பு தனியாக லெட் கிரீன் தனியாக கிரீன் தனியாக தனித்தனியாகவும் நீங்கள் வெரைட்டிஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஒரே ஐட்டமாக அஞ்சு பீஸ் வாங்கினாலும் உங்களுக்கு அதே ஐட்டம் கிடைச்சிரும் இதில் அஞ்சு பீஸ் வாங்க அது தனித்தனியாக வாங்கிக்கலாம் இதவே அஞ்சு பீஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரே ஐட்டமாக கிடைக்கும் வேணால் எல்லாமே வெரைட்டிஸ் ஒன்று தான் ஓகேங்களா தனித்தனியாக ரகங்களை பிரிக்கிறதா அதனோட விஷயம் ராமஞ்சேரி ராமஞ்சேரி வரும் சோட்டா பீம்னு வரும் மூணு கம்பெனி எங்கிட்ட மாறி மாறி வரும் ராமஞ்சேரி சோட்டா பீம் ரெண்டு ஐட்டம் வரும் இல்லை வந்து இது அஞ்சு கலர் தான் அதே ஐட்டத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சு சில்லு இது வந்து ரெண்டு இஞ்சு சில்லு ரெண்டு இன்ச்சு தனித்தனியாக அஞ்சு பீஸ் உங்களுக்கு ரெட்டு கிரீனு எல்லோ ஒயிட்டு வரும் இது அஞ்சு பீஸு உங்களுக்கு நூறுரூவா தான் அந்த ஐட்டம் வாங்கிக்கலாம் லூமினாஸ் இது வந்து அதை விட புது கம்பெனி வந்திருக்குது புது கம்பெனி அதை விட ரேட்டு கம்மி எண்பத்தஞ்சு ரூபா தான் ரெண்டு இஞ்சு டீப்ஸ் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு இஞ்சு டீப்பு நாங்கள் புது கம்பெனி வர வர உங்களுக்கு மக்கள் சலுகைக்கு வசரம் இப்போ அது ரெண்டு இஞ்சு டீப்பு நூறுரூவா ஆனால் இது ரெண்டு அஞ்சு டிப்பு எண்பத்தஞ்சு ரூபா புது கம்பெனி வரவும் நாங்கள் நூற்றி இருபதுக்கு விற்கலை ஓகேங்களா நாங்கள் மக்களுக்கு செலவிக்கிறோம் இது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் அதே சேம் நல்லா குவாலிட்டியாக பச்சை ரெட்டு க்ரீனு எல்லோ ஒயிட்டு அஞ்சு கலர் வெரைட்டிஸ் வருது அதுக்கோசரம் அதை இது அரைஞ்சி கூடன்னு நாங்கள் நூற்றி இருபதாக விற்கல ஏன்னா கம்பெனி மக்களுக்கு வந்து கரெக்டான லாபத்தை கொடுக்கணும் நல்லா விரும்பணுங்கோசரம் அந்த ரேட்டுக்கு தான் அதுக்கு அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா நாலு இஞ்சி நாலு இஞ்சியில் வந்து இதில் வெடிமணி கிராக்லிங் வராமல் அதே தான் சேம் மூணு இன்ச்சு பார்த்திங்களா இப்போ நாலு இஞ்சி ரெட்டு க்ரீனு ஒயிட்டு எல்லோ அந்த மாதிரி வர்றது தான் ஓகேங்களா இது நாலஞ்சு ரேட்டு நூற்றி எண்பது ரூபா இது ஓகேங்களா உங்களுக்கு இது நாலஞ்சு சுத்தமாக இருக்கும் இது நூற்றி ஐம்பது இதில் வந்து வெடிமணி வராது இப்போ ரெட் அண்ட் கிரீன் வந்து சவர் வரும் வெடிமணி சவுண்டு வராது கிராக்லிங் சவுண்டு வராது இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கலரு ஓகேங்களா எல்லாருமே இரநூறுவா இரநூத்தி ரூபா விட்டுருக்காங்க நூற்றி எழுபத்தஞ்சுருவா விட்டுட்டுருக்கோம் ஓகேங்களா இது புது கம்பெனிக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்க கொடுக்க அந்த கம்பெனியில் தான் நாங்கள் மார்க்கெட் பண்ணியிருக்கோம் ஏன்னா மக்களுக்கு கஸ்டமர் கொடுக்க வசம் புது கம்பெனி நாங்கள் ரொம்ப ரொம்ப விற்க அவங்க ரேட்டு கூட கூட நாங்கள் புது கம்பெனி வாங்கி குவாலிட்டியை செக் பண்ணி புது புது கம்பெனியாக மாற்றிகிட்டு இருக்கோம் நமக்கு தேவை குவாலிட்டி கெடிமணியோடு வரும் இதில் மாதிரி ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது ரெட்டு கிரீனு எல்லோ இந்த மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு வெரைட்டிஸ் வரும் ஒரு கம்பெனியில் மாயாஜாலுன்னு பேர் கொடுத்துருப்பாங்க ஒரு கம்பெனியில் வந்து ஓரியான்னு கொடுத்துருப்பாங்க மூணு கம்பெனி மாறி மாறி வரும் ஆனால் மக்கள் புரிஞ்சிக்கோங்க நேம் போட்டதே கேட்காதிங்க அந்த வெரைட்டிஸ் பார்த்துக்கோங்க அந்த ஐட்டம் மூணு கம்பெனி மாறி மாறி வரும் ஏன்னா ஒரு ஒரு கம்பெனியில் சாருக்கு தயாரித்து வர ஒரு வாரம் ஆயிரும் ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கம்பெனி மாறும் அதுக்கு அடுத்த கம்பெனி மாறும் நமக்கு தேவை குவாலிட்டி மட்டும்தான் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு நூறுரூவா அஞ்சு பீஸ் இருக்குது உள்ள அஞ்சு ஃபங்க்ஷன் ஒன்று தான் ஓகேங்களா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாயாஜாலுன்னு வச்சுருக்காங்க அடுத்த கம்பெனியில் ஓரியான்னு வச்சுருக்காங்க அடுத்த கம்பெனியில் வந்து ஒரு சீரிஸ் ஒன்று ஒன்று சீரிஸ் பேர் வச்சுருக்காங்க ஓகேங்களா நமக்கு தேவை என்னமோ ரெட்டு கிரீனு எல்லோ ஒயிட்டு ஓகேங்களா நீங்கள் அஞ்சுன்னு ஒரே ஐட்டம் புக் பண்ணாலும் நாங்கள் அஞ்சு மஞ்சளே நீங்கள் அஞ்சு புக் பண்ணாலும் நாங்கள் மாறி தான் போட்டு கொடுப்போம் ஏன்னா ஒரே ஐட்டத்துக்கு எதுக்கு ஒரே ஃபங்க்ஷன் எதுக்கு அஞ்சு ஐட்டம்னு ரெட்டு கிரீனு எல்லோ மாறி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம் தகுந்த சக்கரம் பார்த்திங்கன்னா எல்லோருமே நாலு பாக்ஸ் தான் வருதுங்கிறாங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இருபஞ்சி பீஸு இருபத்தஞ்சு பீஸ்னா உங்களுக்கு வந்து நாங்கள் நாலு தான் போடுவோம் ஓகேங்களா அது பத்து கொண்டதுன்னா பத்து பாக்ஸ் போடுவோம் இது ரொம்ப பேர் வந்து இல்லைங்கிறது தப்பு ஓகேங்களா ஒரு இருபத்தஞ்சி பீஸ் கொண்டது வந்து நாங்கள் நாலு பாக்ஸ் போடுவோம் அதாவது வீட்டுக்கு நீங்கள் வியாபாரிகளாக இருந்தால் முதையே சொல்லியிருங்க இருபத்தஞ்சு பாக்ஸ் போடாதீங்க இருபத்தஞ்சு பீஸ் உள்ளது போடாதீங்க எனக்கு பத்து பீஸ் உள்ளது போடுங்கன்னு தகவல் சொல்லிருங்க ஆஃபீஸுக்கு தகவல் சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஐட்டங்கள் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கிறனால இருபத்தஞ்சு பீஸ் போடுறோம் இல்லைனா இருபத்தஞ்சு பீஸ் போட மாட்டோம் ஏன்னா ஒரு ஐட்டம் கிடைக்கலனா நாங்கள் இருபத்தஞ்சு பீஸ் பாக்ஸ் தான் வருது அப்போ பார்த்தீங்கன்னா இது குஜராத் பூச்சட்டி ஐட்டங்க பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அந்த பூச்சட்டி வந்து பார்த்திங்கன்னா சாதா பூச்செட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சள் கலர் ஃபயர் மட்டும் தான் வரும் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டத்தில் போகிறமே கலர் வெடிமணி வரும் இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெடிமணி வரும் நம்ம நார்மலாக பார்த்திங்கனா பி ஸ்மால் பிக் பெஸல் டீலக்ஸ் கலர் கோட்டியில் வந்து வெறும் எல்லோ ஃபயர் மட்டும் வரும் ஓகேங்களா எல்லோ ஃபயர் மட்டும் தான் வரும் இதில் ரெட் அண்ட் கிரீன் எல்லாம் ஐட்டம் வரும் இது பார்த்திங்கன்னா புது வெரைட்டிஸாக வந்து குஜராத் பூச்செட்டியா குஜராத் ஹரியானா பக்கம் இருந்து வர்றது ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப ரேஜ் வந்து ரிம்ஜிம் ஜிம் டிம் டிம்னு வரும் ரிம்ஜிம் டிம் டிம் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா அதுக்கடுத்து டூ இன் ஒன் ஆசாகா டூ இன் ஒன் ஆசாகனா டபுள் ஃபங்க்ஷனு உங்களுக்கு டூ இன் ஒன் ஆசாகனா டபுள் ஃபங்க்ஷன் வரும் அது இரநூத்தம்பது ரூபா அதுக்கு வந்து கலர் சேஞ்சிங் கலர் சேஞ்சிங் பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டிஸ் வருது கலர் சேஞ்சிங்கு ஜாஸ்மின்னு ரெட்டு கிரீன் எல்லோ எது வேணால் போடுவோம் ரெண்டு மூணுமே இரநூத்தம்பது ரூபா அந்த வெரைட்டிஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய இது பார்த்திங்கன்னா டீலக்ஸு குடியா டீலக்ஸு டிம் டிம் டீலக்ஸு இந்த மக லட்சுமி டீலெக்ஸ்ன்னு வரும் மூணு வெரைட்டிஸ் வரும் மூணு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முந்நூற்றி அறுபது ரூபா இருக்குல்ல இது பெருசு நல்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சட்டி தான் நீங்கள் வந்து இதெல்லாம் தெரியாமல் வாங்கிட்டு ரோட்டில் போட்டு உடைக்கிறாங்க உடைக்கக்கூடாது வந்து குண்டு கிடையாது இது வந்து இந்த கம்பி இந்த திரியை பிச்சுட்டு ஓகேங்களா வச்சிங்கன்னா நூறு இருபது அடி ரோடு பேஸில் வச்சிங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அகலமாக ரொம்ப அகலம் பேசாக கிடைக்கும் கோல்டு ஜிகுனா மாதிரி வரும் சவுண்டு பிராண்டோட நேம் தான் மாறிட்டுருக்கோம் அதை விட அந்த ஃபயரை விட வந்து இதில் கோல்டு சைப் ஜிகுனா டைப்பில் ஒரு சவுண்டோடு வரும் கோல்டு ஜிகுனா டைப்பில் ரொம்ப அகல பேசிக்காக வரும் இங்கேன்னா எல்லாேருமே ஒரு பாக்ஸ் விற்பாங்க பத்து சிம்ஸ் அதை வந்து நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு எல்லாமே அஞ்சு பாக்ஸாக தான் சேல்ஸ் பண்ணுறோம் ஏன்னா அந்த அஞ்சு பாக்ஸ் தான் இப்படி சலபன் போட்டு வந்துடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி இதை சிங்கிலாக பிரித்தோம்னா நான் அப்படியே நசுக்கிறது அதனால் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் யாருக்கும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு தான் அஞ்சு அஞ்சு பாக்ஸாக செல் பண்ணுறோம் இந்த அஞ்சு பாக்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரூபா அஞ்சு பாக்ஸ் சேர்ந்து அறுபது ரூபா தான் பத்து சிம்ஸா தான் ஓகேங்களா கம்பி தான் இந்த வருஷம் இருக்குறதுலே டபுள் ரேட்டாக மாறிடுச்சு ஃபார்க்லஸ் மட்டும்தான் இந்த நூறுரூவா போ பத்துரூவா போல் இருபது ரூபாயா மாறி இருக்கு இருக்குறதுலே ஐம்பது பர்சன்ட் தான் பட்டாசு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா கம்பித்திரி மட்டும்தான் இந்த வருஷம் வந்து பத்து ரூபா போல் இருபது ரூபாய் மாறிடுச்சு டபுள் ரேட்டாக மாறி இருக்குது கம்பித்திரி மட்டும்தான் ஓகேங்களா அதனோட ரெட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டெலாம் ஒரு கெமிக்கலே ரெட்டு பார் ரெட்டு பார்க்குலஸ்லாம் கெமிக்கல் ரொம்ப விலை கூடுனாலும் ரெட்டு பார்க்குலஸ் யாருமே செய்யலை யார்கிட்டேயும் கம்மியாக தான் இருக்குது ரெட்டு வந்து ரொம்ப டிமாண்டு ஏன்னா அந்த கெமிக்கலோட ரேட்டே ரொம்ப ஹையாக ரேட்டு மாதிரி இருக்கு பன்னெண்டு சிஎம் கலர் பன்னெண்டு சிஎம் கலர் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாக்ஸ் ஒரு பாக்ஸ்க்குள்ளே பத்து ஓகேங்களா அஞ்சு பாக்ஸ் சேர்ந்தது நமக்கு வந்து வெறும் நூறுரூபா தான் ஓகேங்களா வெளியே பார்த்து எல்லாரும் இப்போ எல்லா வெப்சைட்டையும் பாருங்கள் எங்கள் வெப்சைட்டையும் பாருங்கள் ஓகேங்களா கிட்ட தான் நாங்கள் வாங்கணும்னு சொல்லலை நீங்கள் இருக்கிற சிவகாசியில் இருக்கிற வெப்சைட்டு பூரா பாருங்கள் எங்கே ரேட்டு கம்மியாக இருக்கோ குவாலிட்டி எங்கே தரமாக இருக்கோ பாருங்கள் ஓகேங்களா ரேட்டு மட்டும் கம்மின்னு பார்க்காதீங்க குவாலிட்டி தரத்தையும் பாருங்கள் ஓகேங்களா இது வந்து நூறுரூவா முப்பது எலக்ட்ரிக்கல் போன வருஷம்னா நாங்கள் வெறும் இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுட்ருந்தோம் இருபத்தி ரெண்டு ரூபா விற்றோம் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி நாலு ரூபா ரெண்டு பாக்ஸ் சேர்ந்து நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்றோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா விற்றுட்டு அறுபது ரூபாயே இப்போ ரேட் கம்மி தான் நீ சேஞ்ச் ஆக போகுது உங்களுக்கு இமீடியட்டாக வாங்கிக்கோங்க இப்போ கொஞ்சம் ரேட் சேஞ்ச் பண்ண போகிறோம் அம்பியம் பார்த்தீங்கன்னா போன வாரம் சாதா வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா தான் இருந்தோம் இப்போ நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஆக்கிட்டோம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நூற்றி இருபத்தஞ்சி விற்று இப்போ நூற்றி நாற்பது ரூபா ஆக்கியிருக்கோம் ஓகேங்களா போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து பத்து ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போதைக்கு ரேட்டு க கலர் பார்க்கலஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்பசியம் கலர் வந்து நூற்றி நாற்பது நான் இது வந்து பூச்செட்டி பிக் பூச்செட்டி பிக் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்குள்ளே பத்து பீஸ் இருக்கும் அஞ்சு பாக்கெட்டு அஞ்சு பாக்கெட் வந்து சேர்த்து ஐம்பது பீஸ் இருக்கும் ஐம்பது பீஸ் உள்ளது இரநூத்தி இருபது ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா வரும் ஒரு பாக்ஸ் ஓகேங்களா சிங்கிள் பாக்ஸ் வாங்கினா சுமா புலாவட்டு பிக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் உங்களுக்கு வந்து இருபது பாக்ஸ் வாங்குற நாற்பத்தி நாலு ரூபா வரும் உங்களுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து இருபது பத்து அஞ்சு பாக்ஸ் அப்படியே வாங்குறப்போ வந்து இரநூத்தி இருபது ரூபா உங்களுக்கு பூச்செட்டி வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங் கம்பித்திரி வந்து பத்து சீம்லேருந்து எப்படி ஐம்பது சீம் வரைக்கும் போகுதோ அதே மாதிரி சின்னது வந்து சின்ன ஐட்டம் பெருசு வந்து பெரிய ஐட்டம் அதனால் ஸ்டார்டிங் ப்ரைஸில் ஆரம்பிக்கிறது சுமாலு கடைசியில் முடிகிறது பிக்கு ஏன்னா நீங்கள் பூச்செட்டி பிக்குன்னு போட்டால் பெருசுன்னு நினச்சிக்கிறாதீங்க பூச்செட்டி பிக்குங்கிறது சுமாலுக்கு அடுத்தது தான் பிக்கு அதுக்கடுத்து பெசலு பெசலுக்கு அடுத்து அசோகா அசோகைக்கு அடுத்து கலர் கோட்டி கலர் கொட்டிக்கு அடுத்து வந்து டை கலரு அதுக்கடுத்து டீலக்ஸ் இப்படி வருஷப்படி தான் வரும் அதே மாதிரி சக்கரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்கரை பிக்கு பிக்லுக்கு அடுத்து பெசலு பெசலுக்கு அடுத்து டீலக்ஸ் இப்படி நார்மல் வந்து சின்னதாக ஆரம்பிக்கும் ப்ரேசிஸ்ட்டில் கடைசியாக முடிகிறது பெருசாக இருக்கும் அப்படி வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்குவோம் ஏற்பட்டவர் என்னென்னா பிக்னு பெருசாக இருக்கும்னு பிக் புக் பண்ணிடுறாங்க சுமாலுக்கு அடுத்தது தான் பிக்கு ஓகேங்களா நீங்கள் வருஷப்படி பூச்செட்டி என்னென்னா சின்ன ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறது சுமால் கடைசியில் முடிகிறது பெருசு அந்த மாதிரி பூசு பண்ணிக்கோங்க பிரிச்சு பிரிச்சு போட்டுருக்கீங்க ஆமாம் பிரித்து போட்டிருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் பிக்குன்னு பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க சுமாலுக்கு அடுத்தது தான் பிக்கு ஓகேங்களா அடுத்த நீங்கள் வெப்சைட்ல வந்து ஆரம்பிக்கிறதுல கடைசி தான் சட்டி சக்கரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது பெருசு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பெசல் அடுத்து வந்து ஏன்னா அதுக்கடுத்து பெசல் இருக்குது அது ஒரு கலர் கோட்டி போன வாரம் பற்றி நூற்றூற்றி பத்து தான் வித்துட்டு இருந்தோம் ஓகேலாம் இப்போ தான் நூற்றி இருபது பண்ணியிருக்கிறோம் கலர் கோட்டி கலர் கோட்டி பத்து பீஸு ஆனால் பொருளை வேணும் பாருங்கள் பாருங்க பொருளுக்கெல்லாம் தரமாக தான் இருக்குது எல்லாமே நாங்கள் டெய்லி செக்அப் பண்ணுறோம் டெய்லியுமே பட்டாசை வந்து டெய்லி பத்தாயிர ரூபாய்க்கு வந்த பக்கம் விலை கூடி போச்சு விலையும் கூடிச்சு ரொம்ப டிமாண்டால் குவாலிட்டியும் கொஞ்சம் எல்லாருமே தரமாக செய்ய மாட்டிங்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லி செக்கப் பண்ணுறோம் டெய்லி ரூபாய்க்கு வரைக்கும் நாங்கள் டெய்லியுமே சாம்பிள் செக் பண்ணிகிட்டே இருக்கிறோம் செக் பண்ணி ம கஸ்டமர் வந்து எந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது நம்ம ஆன்லைனில் இருக்கிறோம் குவாலிட்டி கரெக்டாக கோசரம் இன்னும் புது புது ஏன் விரும்புகிறோன்னா மக்கள் வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்கணுக்கோசரம் புது கம்பெனியை ஊக்கு புது புது கம்பெனியாக மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க உங்கள் கஸ்டமருக்கோசரம் தான் நான் புது புது கம்பெனிகளை செய்ய சொல்லி புது புது வெரைட்டிஸ் இருக்கிறோம் ஏன்னா பழைய கம்பெனி கூட ரேட்டு கூட கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறனால நம்ம புது கஸ்டமர் நியூஸ் புதுசாக செய்கிறவங்களை வந்து அவங்கள ஊக்குவிச்சு போனீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது அப்படியில் கிடையாது பிராண்டு கிடையாது எல்லாருமே பிராண்டு தான் பிராண்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது மக்கள் வந்து எல்லோரும் விரும்புனா பிராண்டு எது ஊர் ஊரா விளம்பரப்படுத்தி பண்ணுனா பிராண்டு இல்லைன்னா பிராண்டு கிடையாது அதை மக்கள் எல்லோரும் விரும்பிட்டாங்கன்னா அதுக்கு நேமு தான் பிராண்டு அதுக்கடுத்து ட்ரை கலரு உங்களை நூற்றி எழுபத்தஞ்சி நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் வேணும்னா கூட உங்களுக்கு புது புது வெரைட்டிஸாக டப்பா டின்னு பீருன்னு வாங்காதீங்க ட்ரை கலர் எத்தனை வேணும் வாங்கிக்கோங்க இது வெடிமணி சவுண்டோட பச்சை சிவப்பு வெடிமணி சவுண்டோடு வரும் இப்படியும் அட்டபட்டிக்கு மூணு ரூபா வருதுன்னா அந்த டின் டப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் டப்பா மட்டுமே இருபத்தி ரெண்டு ரூபா ஓகேங்களா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறோம் ஆனால் அது சிங்கிள் பாக்ஸை நூற்றி முப்பது ரூபா விற்கிறாங்க சக்கரை பிக் நாங்கள் ரெண்டு வெரைட்டிஸாக கொடுப்போம் இருபத்தஞ்சி பீஸாக இருந்தால் நாலு பாக்ஸ் கொடுப்போம் பத்து பீஸாக இருந்தால் பத்து பாக்ஸாக வரும் உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா பத்து பாக்ஸ் வந்து இரநூத்தி இருபது ரூபா நூறு குவான்டிட்டி இருக்கணும் உள்ளே வந்து உங்களுக்கு கணக்கு வந்து நூறு குவான்டிட்டி இருக்கணும் அது ஏவ வியாபாரிகளாக இருந்தால் எங்களுக்கு பத்து பீஸ் வேணும் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா பூச்செட்டி பெசல் பாருங்கள் உங்களுக்கு சக்கரை பெசல் ம் சக்கரை பெசல் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாக்ஸு இரநூறுவா அஞ்சு பாக்ஸ் வந்து உங்களுக்கு இரநூறுவா ஓகேங்களா அதே மாதிரி பூச்செட்டி பிக்கு பத்து பீஸ் வருதா அதுக்கடுத்து வந்து பெசல் அஞ்சு பாக்ஸு டீலெக்ஸ் ஒரு பாக்ஸு தான் உங்களுக்கு ரொம்ப சிங்கிளாக வேணும்னா ஒரு பாக்ஸ் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப வேணுங்குனப்போ பிக்கி புக் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கடுத்து டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸாக தான் சேல்ஸ் பண்ணுறோம் இது வந்து பண்டல் டேமேஜ் ஆகக்கூடாது ட்ரான்ஸ்போர்ட்டில் அசங்கியிருக்கக்கூடாதுனா நாங்கள் மேக்ஸிமம் பண்டல் பண்டலாக கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா உங்களுக்கு சட்டினா ஒரே ஐட்டம் தான் அஞ்சு பத்து வெரைட்டிஸ் இருக்குது ஏதாவது ஒரு ஐட்டத்தில் புக் பண்ணிக்கோங்க சக்கரைன்னா அஞ்சு வெரைட்டிஸ் இருந்தாலும் ஒரே ஐட்டத்தை சக்கரை புக் பண்ணிக்கோங்க அதாவது ரேட்டு கம்மியாக வேணும்னா சும்மா புக் பண்ணிக்கோங்க ரேட்டு கூட வேணும்னா நல்ல டைமிங்காக ரேட்டு கூட வேணும்னா பெரிய ஐட்டத்தை புக் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பாக்கெட் ஓகேங்களா நாங்கள் எல்லாமே பண்டல் பண்டலாக விற்கிறதுனால இருபத்தஞ்சி பாக்கெட்டு கொண்டு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா ஏன்னா இது வந்து பிரிச்சுட்டா சலபனம் பிரிச்சுட்டா ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து பூராமே அக்கக்கா விழுந்துருது அதனால எல்லாம் பண்டலாக தான் விற்கிறோம் இது மாதிரி தான் சுமால் குருவி மூணு மூன்று இஞ்சி நாலு இஞ்சி அதுக்கு வந்து பதினாறு பிள்ளை ஹல்கு ஓகேங்களா உங்களுக்கு எது பிடிக்குதோ சின்ன ஐட்டமாக வேணுன்னா சின்ன ஐட்டமாக புக் பண்ணிக்கோங்க பெரிய ஐட்டமாக வேணுன்னா உங்களுக்கு பெரிய ஐட்டமாக பிடிக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயே இருக்கு ஆமாம் எல்லா எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது ரேட் அப்டேட் ஆகிருக்கும் ம் எண்பது மூன்று அதுக்கு அதுக்கடுத்து வந்து இருபத்தஞ்சி பாக்கெட் வேணாம் அப்படின்னா எனக்கு பத்து பாக்கெட் போடணுன்னா மூன்று அஞ்சு லட்சுமி பத்து பாக்கெட்டு எண்பத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா ம் மூன்று லட்சுமி ஒரு எண்பது ரூபா தான் நீங்கள் இது நூற்றி ஐம்பத்தஞ்சிக்கு வாங்குறத விட பத்து பாக்கெட் போதும்னு நினச்சா மூன்று லட்சுமி வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு லட்சுமி நாலஞ்சு லட்சுமி கொஞ்சம் அதை விட பெருசு பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு கொஞ்சம் தாள் பேப்பரோட சேர்ந்து இதெல்லாம் பேப்பர் காஸ்ட் கூடுதுனால இந்த வருஷம் டபுள் ரேட்டாக தான் கூடியிருக்குது இப்போ பேப்பர் காஸ்ட்டு ரொம்ப நியூஸ் பேப்பரில் இப்போ யாரும் யூஸ் பண்ணாதனால எல்லாம் ஆன்லைன் ஆனதுனால ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆனதுனால நியூஸ் பேப்பர் ரொம்ப சேல்ஸ் ஆகாதனால பேப்பரோட விலைகள் வந்து ரொம்ப கூடதுனால இந்த உருட்டு ஐட்டங்கள் கொஞ்சம் கூடி கூடியிருக்குது ஓகேங்களா நம்ம இது எல்லாமே செக் பண்ணி டெய்லியுமே வெடிச்சு செக் பண்ணி தான் பார்க்குறோம் ஓகேங்களா அதாவது வந்து என்னென்னா தீபாவளிக்கு ஒரு மாதம் வரைக்கும் எல்லாம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் மழை இல்லாமல் இருந்தால் குவாலிட்டி பக்காவாக இருந்துக்கிட்டே இருக்கும் தீபாவளி வரைக்கும் மலைகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் குவாலிட்டி ஒரு இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் குறைகிறக்கு வாய்ப்பு இருக்குது நம்மக்கிட்ட இருப்பு சரக்கு இருக்கிற வரைக்கும் குவாலிட்டி கிடைக்கும் மேக்ஸிமம் என்ன சொல்கிறீங்களா மேக்சிமம் கஸ்டமர் எல்லாருமே கடைசியில் வாங்க விரும்பாதீங்க முதலைய வாங்குங்க ஏழாம் மாதத்துலேருந்து ஆறாம் மாதம் வந்தால் உங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் ப்ராஃபிட் இது அப்போல்லாம் எங்க நாங்கள் சேல்ஸ் இல்லாமல் இருப்போம் சேல்ஸ் இல்லாமல் இருக்கிறப்போ வர்ற கஸ்டமருக்கு அஞ்சு பர்சன்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு சேல்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா க மெட்டீரியலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கடைசி நேரம் எல்லாம் பந்து விழுந்தீங்கன்னா மெட்டீரியலும் இங்கே கிடைக்காது ரேட்டும் ஹையஸ்ட்டாக கூடிக்கிட்டே போகும் பட்டாசோட ரூல்ஸே அதுதான் உங்களுக்கு வந்து தீபாவளி முடிஞ்சதும் ஆறு மாதம் வரைக்கும் ஒரே சேம் ரேட்டாக இருக்கும் அந்த ஆறாம் மாதத்துலேருந்து அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஆகிட்டே இருக்கும் ஆறாம் மாதத்துலேருந்து பத்தாம் மாதத்துக்குள்ளே முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் வேமா வாங்குறது தான் கஸ்டமருக்கு வந்து ப்ராஃபிட் கோல்டு லட்சுமி பத்து பாக்கெட்டு உங்களுக்கு லோ டீலெக்ஸு இது டீலெக்ஸ் சேம் ரேட்டு கோல்டு லட்சுமி சேம் ரேட்டு ஓகேங்களா நூற்றி எழுபது பத்து பாக்கெட்டு ஹல்த்து இருக்கிறதுலே பெருசு ஹல்கு ஓகேங்களா கடலுக்கு இது வந்து இரநூறுபா பத்து பாக்கெட் நாங்கள் வந்து பத்து பாக்கெட்டு ஏதாவது சிங்கிள் பாக்கெட் உடச்சி போட்டால் ட்ரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கு வந்து சுமார் ரொம்ப ரேட்டு கம்மியாக வேணும்னா மூன்று லட்சமி எண்பது ரூபா தான் உங்களுக்கு பெரிய ஐட்டமாக வேணும்னா இந்த மாதிரி பெரிய ஐட்டமாக புக் பண்ணிக்கோங்க இது ஐட்டம் இதை விட பார்த்து பெஸ்ட்டாக வேணும்னா சிங்கிளாக வேணும்னா இது அடுத்த லட்சுமி அடிக்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பாம் இது வந்து கிலோ ஜோக்கர் பாம் பேப்பர் பாம் தான் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா தான் இது உங்களுக்கு ரேட்டு கா கிலோ பேப்பர் பாம் உங்களுக்கு வெறும் முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு எந்த எந்த வெப்சைட்டில் வேணால் செக் பண்ணுங்கள் இந்த ரேட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த ஐட்டம் வேணும்னா சிங்கம் பத்து பீஸ் லட்சுமி வேடிக்கை அடுத்த ஸ்டெப்பு வந்து நான் பேப்பர் பம் பத்து பீஸ் உங்களுக்கு பத்து பீஸ் இது வந்து அவதார் ஒன் அவதார் டூன்னு வரும் பப்ஜின்னு வரும் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு நூற்றி தொண்ணூறுரூவா பத்து பாக்ஸ் ஓகேங்களா பத்து பாக்ஸு நூற்றி தொண்ணூறுரூவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவதார் டூன்னு வரும் உங்களுக்கு பப்ஜின்னு வரும் ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு வரும் ஓகேங்களா அவதார் டூ ஆனால் மூணு கம்பெனி வாங்குறதுனால மாறி மாறி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுலேயும் பத்து பீஸ் இருக்கும் இரநூத்தி எழுபது ரூபா உங்களுக்கு ஓகேங்களா இந்த ஐட்டம் இதுலேயும் உங்களுக்கு பத்து பீஸ் உள்ளே பத்து பீஸ் உள்ளே இருக்கும் புல பேப்பர் தான் புல பேப்பர் வெடி தான் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஐயாயிரம் ஓலா எஃபைட் உங்களுக்கு கிடைக்கும் ஐயாயிரம் ஓலா வெடித்தது போல் கிடைக்கும் பேப்பர் பேப்பர் கிடைக்கும் கலர் ரேட் போஸ் சுமாக்கு எல்லாருமே நூற்றம்பது நூற்றி எழுபது ரூபா விற்பாங்க ஒரு கலர் சுமாக்கு வந்து நாங்கள் இப்போதைக்கு நூற்றி பத்து ரூபா கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா யாருமே கொடுக்க டூ பீஸ் த்ரீ பீஸ் உங்களுக்கு மூணு பீஸ் உள்ளது நூற்றி பத்து ரூபா கொடுத்துட்ருக்குறோம் பீக்காக்கு உங்களுக்கு நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் யாருமே கொடுக்க முடியாது பீக்காக்கு வந்து இதில் அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் ஒரே தான் கொடுத்துருக்கோம் நாங்கள் ரெட்டு க்ரீனு எல்லோ ஒயிட்டு ரெட் அண்ட் க்ரீன் அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் அஞ்சு கேட்டால் ஒரே ஐட்டம் கொடுக்க மாட்டோம் அதே ஒரே வெரைட்டிஸ் கொடுத்துட்டோம் மிச்சாலும் பீக்காக்கு வந்து அஞ்சு வெரைட்டிஸாக கொடுத்துருப்பாங்க நாங்கள் ஒரே வெரைட்டிஸ் கொடுத்துட்டோம் நீங்கள் நாலு கேட்டால் நாலு வெரைட்டிஸ் போடுவோம் ரெண்டு கேட்டால் ரெண்டு வெரைட்டிஸ் போடுவோம் ஒன்று கேட்டால் ஒரு வெரைட்டிஸ் மட்டும் போடுவோம் வெறும் நூற்றி பத்து ரூபா தான் உங்களுக்கு ஓகேங்களா இதைத்தான் வந்து இப்போ வந்து இந்த இந்த ஐட்டத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த பீக்காக்கு சவரை தான் மூணு சவரை வச்சு டக்கு வாத்து சிங்கம் ஒன்று புதுசு புதுசாக செய்கிறாங்க அதில் ஒன்றுமே கிடையாது வரும் மூணு சவர் தான் வரும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வரிசை கட்டுங்க இதில் உள்ள சவரை தான் இதில் உள்ள சவரை தான் ஒரு பொம்மை படம் போட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க இந்த சவர்களை வாங்கினாலே நமக்கு போதும் இந்த டிஜிட்டல் பாம் இருக்கிற பெரிய பாம்ஸு உங்களுக்கு இது டிஜிட்டல் பாம் இருக்கிற பெரிய பாம் ஓகேங்களா உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபா எல்லா பக்கம் நூற்றி ரூபா நூற்றி எழுபது ரூபா வைப்பாங்க எங்கள்கிட்ட வெறும் நூற்றி நாற்பது ரூபா தான் உங்களுக்கு கண்ணன் கிராக்கர்ஸ்னாலே கஸ்டமருக்கு மட்டும் தான் சலுகை கஸ்டமருக்கு வந்து ரேட்டு கம்மியாக கொடுக்கறது கண்ணன் கிராக்கர்ஸ் ஒரே நிறுவனம் மட்டும்தான் சின்னது அக்னிபாம் ஓகேங்களா அக்னிபாம் ஓகேங்களா அக்னிபாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நூற்றி இருபது ரூபா அக்னிபாம் ஓகேங்களா அக்னிபாம் நூற்றி இருபது ரூபா ஓகேங்களா இதுக்கு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பாம் கிங் ஆஃப் கிங் கிளாசிக் இருக்குது அந்த ஐட்டம்லாம் பார்த்துக்கோங்க டெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரேட் யாரும் கொடுக்க மாட்டாங்க அறுபத்தஞ்சு ரூபா பட்டர்ஃப்ளே பம்பரம் டெலிகாப்டர் எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் தான் ஓகேங்களா டெலிகாப்ட்ரு மட்டும் மேலே போகும் பம்புரமும் பட்டர் கீழே சுற்றுறது பட்டர் ஆரம்பித்தது தான் இந்த பம்பரம் டெலிகாப்ட்ரு எல்லாமே ஓகேங்களா பட்டர் பிள்ளையா உங்களுக்கு எவ்வளவு பத்து பீஸ் வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இது அஞ்சு பீஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாயிடுது பம்பரம் பத்து பீஸ் எழுபது ரூபா ஓகேங்களா பட்டர் பிள்ளையை பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் அதில் உள்ள அதில் உள்ள ஃபங்க்ஷனை தான் அப்படியே கொஞ்சம் வெரைட்டிஸ் மாறும் வெரைட்டிஸ் கொஞ்சம் மாறும் பென்சில் ஐட்டம் பாருங்கள் ஃபுல்லாக நாங்கள் மூ அஞ்சு பத்து ஒரு ஆறு வெரைட்டிஸ் ஏழு வெரைட்டிஸ் இருக்குது மொதல் வந்து பத்து பீஸ் உள்ள சாதா பென்சில் எல்லோ ஃபயர் வர்ற பென்சில் பத்து பீஸ் வர்ற அந்த பென்சில் பன்னெண்டஞ்சி பென்சிலு அது இல்லை ஓகேங்களா இந்த அல்ட்ரா பென்சில் இது மூணு பீஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா மூணு பீஸ் வந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா அல்ட்ரா பென்சில் ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் கேண்டில் அப்படியே காட்டுங்க குயின் கேண்டில் ஸ்மார்ட் கேண்டில் பாப்கார்ன் கேண்டில் ஜப்பான் பர்கர் கேண்டில் இந்த நாலு கேண்டிலும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அடுத்து பார்த்தீங்கன்னா செவகாசி பெசல் ட்விட்டர் ட்விட்டர் டச்சு செவகாசி பென்சில் இது ரெண்டு பீஸ் உள்ளது பெருசு ஓகேங்களா நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபா அந்த பென்சிலுக்கு ஓகேங்களா எல்லாமே அந்த சவரில் வர்ற மாதிரி ரெட் அண்ட் கிரீனு எல்லோ வெடிமணியோடு வர்றது ஓகேங்களா அந்த சவரில் வருது பார்த்தீங்களா பென்சில்னா சாதா எல்லோ கலரில் வர்றது கிடையாது நம்ம அந்த சவர் ஐட்டத்தில் வர்ற அதவே கேண்டியில் கையில் பிடிக்கிற மாதிரி பச்சை சிவப்பு ரெட் அண்ட் கிரீனு ஒயிட்டு வெடிமணியோட வர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க சாதா பத்து பீஸ் நம்ம பன்னெண்டு பீஸ் சில்வர் ரெயின் பென்சில் போட்டிருக்கமா அது மட்டும் தான் ஃபயர் வர்றது மீது எல்லாமே இது வெரைட்டிஸ் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவன் ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா இருந்தது இப்போ வந்து எழுபது ரூபா செவன் ஷார்ட் ஓகேங்களா அதுக்கு அடுத்த மாடல் வந்து சோட்டா பேன்சி சோட்டா பேன்சி இருபத்தெட்டு ரூபா ஒன்னே காலஞ்சி சோட்டா பென்சி இருபத்தெட்டு ரூபா ஓகேங்களா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ஃபேன்சி ரெண்டு இன்ச்சு பேன்சி அறுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு ஃபேன்சி அறுபத்தஞ்சு ரூபா அதுக்கடுத்து ரெ ரெண்டு இன்ச்சு ஃபேன்சி வந்து எண்பத்தஞ்சு ரூபா ரெண்ட இன்ச்சு ஃபேன்சி வந்து எண்பத்தஞ்சு ரூபா ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து மூணு இன்ச்சு மூன்று ஐச்சிங்க அங்கே மூன்று ஐச்சி அங்கே அங்கே காட்டுக்கி காட்டுக்கோ ஓகேங்களா கொஞ்சம் வரட்டிக்குமா மூன்று இன்ச்சு ஃபேன்சி உங்களுக்கு அந்த மூன்று இன்ச்சு ஃபேன்சி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அங்கே நாலு இஞ்சு ஃபேன்சி பக்கத்தில் நாலஞ்சு ஃபேன்சி ஓகேங்களா நாலு அஞ்சு அஞ்சு இரநூத்தி இருபது ரூபா ஓகேங்களா ம் நாலு அஞ்சு ஃபேன்சி இரநூத்தி இருபது ரூபா போ கன் அவுட்டு இது பார்த்தீங்கன்னா மூன்று கன் அவுட்டு இது வந்து வந்து பகலில் போடுறது எக்கோ சவுண்டு மட்டும்தான் வரும் கலர் வராது இது பகலில் போடுற கன் அவுட்டு மூன்று இன்ச்சு ஃபேன்சி தவிர நீங்கள் நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சி எதுவுமே வாங்க வேண்டிய தேவையில்லை மூன்று இஞ்சி தவிர நீங்கள் மக்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்றீங்க ரொம்ப வெரைட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா மூன்று இஞ்சி வெறும் நூற்றி எண்பது ரூபா தான் உங்ககிட்ட நாலு இஞ்சி மூன்று இஞ்சி வந்து கொஞ்சம் ஹைட்டு தான் கூட எல்லாம் சைஸ் ஒன்று தான் நாலு இஞ்சிங்கிறது கொஞ்சம் ஹைட்டு கூட நாலு இஞ்சி கூட நீங்கள் வாங்கிக்குவாங்க அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சுன்னு போய் சொல்லுவாங்க எல்லாமே இந்த மூன்று இஞ்சி தான் போய் சொல்லி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நாலு இஞ்சி அஞ்சு இஞ்சின்னு எழுதிக்கிறாங்க இதில் மூன்று இஞ்சியில் ஒருக்குள்ள ஃபங்க்ஷன் மட்டும் தான் இஞ்சிலேயும் வரும் அஞ்சு இஞ்சிலேயும் வரும் ஏன்னா பெட்டி மட்டும் பெருசாக்கி போட்டிருப்பாங்க ஆனால் யாருமே மூன்று இஞ்சிக்கு தவிர வேறு எதுவும் வாங்க வேணாம் உங்களுக்கு வெரைட்டிஸ் மூன்று இஞ்சி நூற்றி ஐம்பது ரூபா தான் இதே நீங்கள் அஞ்சு இஞ்சை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவான்னு போட்டிருப்பாங்க ஆனால் அஞ்சு இஞ்சி அதில் எதுவுமே இருக்காது உங்களுக்கு மூன்று இஞ்சி ஃபங்க்ஷன் தான் அஞ்சு இஞ்சே பைப்பு மட்டும் கனமாக போட்டாலும் மூன்று இஞ்சியில் என்ன ஃபங்க்ஷன் வருதோ என்ன ஹைட்டு போதோ அதில் தான் அந்த எஃபெக்ட்டு தான் வரும் அதனால் மூன்று இஞ்சே பத்து பதினஞ்சுன்னு வாங்கிக்குவாங்க ஓகேங்களா மூன்று இஞ்சி நாலு இஞ்சு உள்ள இருக்கு ரவுண்டு ஒன்று தான் ஹைட்டு கொஞ்சம் கூட இருந்தால் அதை நாலு இஞ்சு விற்கிறாங்க அது நாலு இஞ்சு கூட நீங்கள் நீங்கள் அஞ்சு இஞ்சிங்கிறது யாருமே வாங்க வேணாம் நாலி இஞ்சே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மூன்று இஞ்சி நூற்றி எண்பது எண்பதுருவா நாலிஞ்சு வந்து இரநூத்தி இருபது இருபதுருவா வச்சுருக்கோம் ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா நாலு இஞ்சு வந்து முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா போட்டிருப்பாங்க அது எல்லாமே மூன்று இஞ்சு பைப்பு தான் மூன்று இஞ்சியில் டெர்போ மூன்று இஞ்சியில் வந்து டெர்போன்னு கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கும் அவ்வளோ தான் அஞ்சு அஞ்சுங்கிறது அஞ்சு இஞ்சி நாலு அஞ்சு எல்லாமே மூன்று அஞ்சியோட எஃபை தான் அதுலேருந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஓகேங்களா மூன்று அஞ்சு ஒன்றா ஜாஸ்தியாக வாங்கிக்குவாங்க எல்லாரும் பன்னெண்டு ஷார்ட்டு உங்களுக்கு பன்னெண்டு சாட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா யாருமே கொடுக்க முடியாது எங்கள் கிட்ட பன்னெண்டு ஷார்ட்டு வந்து நூறுரூவா நூற்றி இருபா வித்துட்டு இருப்பாங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு பன்னெண்டு சாட் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து இது வந்து புறாமே கிராக்லிங் தான் வரும் பன்னெண்டு சாட் முப்பது ஷாட்டுக்கு மேலே போய் தான் மேலே முப்பது ஷாட்டுக்கு மேலே வெடிக்கிறதா முப்பது அறுபது நூற்றி இருபது மட்டும்தான் மேலே போய் மல்டி கலராக வெடிக்கும் பன்னெண்டு இருபத்தஞ்சி வந்து கிராக்லிங் ரைடர் இது இருபத்தஞ்சி சாட்டு நூற்றி முப்பது ரூபா இருபத்தஞ்சி ஷாட்டு நூற்றி முப்பது ரூபா ஓகேங்களா இது வந்து புறமே சர தரனு ஒரு போஸ்ட் ஒயரத்துக்கு ஹைட்டாக ஒரு ஐம்பது அடி ஹைட்டுக்கு போய் சரத்தரனு கிராக்லிங் வேடிக்கும் அவ்வளோதான் ஆகாது இப்போது சாட்டு முந்நூறுரூவா அறுபது சாட்டு வந்து அறநூறுரூவா நூற்றி இருபது சாட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவா அதே கொஞ்சம் ப்ராண்டுக்கு போனீங்கன்னா அதே பிராண்டில் வந்தீங்கன்னா நம்ம ப்ராண்டு வந்து பார்த்தீங்கன்னா பீமா இருக்கோம் இந்த வருஷம் பீமா தான் நமக்கு நல்லா சப்போர்ட் இருக்காங்க ஓகேங்களா நல்லா ஹை வேஸ்டாக

ஆனால் ஃபீ அதனால் இரநூத்தி நாற்பது ஆட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி கிடையாது நூற்றி இருபது ரெண்டு போட்டிங்கன்னா நான் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவேன் இரநூத்தி நாற்பதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அனுப்ப வேண்டியிருக்கு அதுக்கு நான் முந்நூறுரூவா தனியாக வந்து கட்ட முடியாது அதனால் இரநூத்தி நாற்பது சாட்டுக்கு நாங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா அது நூற்றி இருபதாக ரெண்டு போட்டாச்சுன்னா ஒரு பெட்டிக்குள்ளே விழுந்துடும் இரநூத்தி நாற்பது தனிப்பட்ட முறையில் தான் அனுப்பணும் அதனால் வந்து அதுக்கு நாங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறது கிடையாது ஆனால் நூற்றி இருபதே பெஸ்ட்டு இரநூத்தி நாற்பது கூட சடசடன் வேகமாக வெடிச்சிடும் அதனால் நூற்றி இருபது ரெண்டாக வாங்கி நீங்கள் பா ரெண்டு டைமாக வெடிக்கணாலும் வெடிச்சிக்கலாம் இல்லைனா பக்கத்து பக்கத்தில் சேர்த்து வச்சு ஒன்று முடித்த பிறகு கண்டினியூவாக ஒன்று ஆரம்பிச்சிக்கலாம் ஆனால் ஒரு ஆளுக்கு இரநூத்தி தான் வேணுங்கிறாங்க சில ஐட்டங்க தான் ரேட் சொல்லியிருக்கோம் ஏன்னா ரேட்டு எந்த பூராமே டெய்லி சேஞ்ச் ஆகுறதுனால ரேட்டு சொல்லவே எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க டெய்லியுமே ரேட் அப்டேட் ஆகிட்டே இருக்குது ரேட் சேஞ்ச் ஆகிட்டு கிராக்கர்ஸ் அவ்வளோ டிமாண்ட் மக்கள் எவ்வளோ எவ்வளோ வேமா வாங்குறீங்களோ உங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா அடுத்து அடுத்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செப்டம்பரு முடிஞ்சிட்டா செப்டம்பர் இருபதுக்கு மேலெலாம் கிராக்கர்ஸே கிடைக்காது அந்த மாதிரி டிஃபரன்ல இருக்குது ஏன்னா யாருக்கிட்டே கிராக்கர்ஸ் ஸ்டாக் கிடையாது இந்த வருஷம் செவகாசியில் மேனா போச்சுருங்க ரொம்ப கம்மி அதனால் தான் டெய்லி ஒரு ரேட் இருக்காங்க ஓகேங்களா அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கஸ்டமருக்கு வாங்க முடியுமோ செப்டம்பர் இருபதுக்குள்ளே எல்லோரும் வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து கிராக்கர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டாக போகுது ஓகேங்களா கிடைக்கிற நாங்கள் வெரைட்டிஸ் இப்போயே பார்த்திங்கனா எங்கிட்ட வந்து எந்த இதுவும் ஜீரோ பண்ண மாட்டோம் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா இப்போயே பத்து ஐட்டத்து பக்கம் ஜீரோ பண்ணுறோம் ஏன்னா கிடைக்கல ஓகேங்களா தான் நாங்கள் அது பண்ண முடியும் கிடைக்கலங்கிறப்ப நாங்கள் பண்ண முடியல அடுத்தடுத்து எல்லா ஃபேக்ட்ரியில் கேட்டால் இல்லை இல்லைங்கிறாங்க இல்லைங்கிறப்ப நாங்கள் அதை ஜீரோ பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் நம்ம கண்ணன் கிராக்கர் கஸ்டமர் எல்லாருமே இமீடியேட்டாக எல்லோரும் கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட் அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் இப்போ சப்போர்ட்டிங் நல்லா இருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டேமேஜ் இல்லாமல் நீட்டாக வந்துட்டு இருக்கும் கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் மிஸ் ஆயிரும் ட்ரான்ஸ்போர்ட்டுக்காரங்க ஊர் அவசரமாக ஒரு நூறு பெட்டி இரநூறு பெட்டி முந்நூறு பெட்டி புக் பண்ணுறப்ப நைட்டில் புக் பண்ணுறாங்க பேர் மாற்றி போட்டுடுறாங்க ஊர் மாற்றி போட்டுடுறாங்க ஓகேங்களா அது நம்பர் செல் நம்பர் தப்பாக அடிச்சிடறாங்க தூக்கத்தில் அதனால் எங்கள் கஸ்டமர் பண்ணல ட்ரான்ஸ்போர்ட்டில் சில பிரச்சனை பண்ணுறாங்க அதையும் நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு இப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப இமீடியேட்டாக நல்லா இப்போ கால் ரெஸ்பான்ஸ்லேருந்து எல்லா நாளில் ஒரு எங்கள்கிட்ட வேலை செய்கிற பிள்ளை ஒரு நாளைக்கு முந்நூறு கால் அட்டன் பண்ணுது தீபாவளி நெருங்குகிறப்போ வந்து ஆயிரம் கால் வந்தால் அந்த பிள்ளை பேச முடியாது அதனால் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க நீங்கள் கிராக்கர்ஸை வந்து மூணு மாதம் முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வாங்கி ஒரு பத்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்க ஒரு பெட்டி வரும் அது செல்ஃப்பில் தெரியாமல் போட்டு வச்சுக்கிட்டு அதோட சேஃப்டியாக இருந்துக்கிறோம் எங்களை மக்கள் வந்து வேமாக விரும்புங்க உங்களுக்கு ப்ராஃபிட் எங்கள் வெப்சைட்டில் வந்து இன்றைக்கி நான் இருக்கிற நிலவர ரேட்டு சொல்லியிருக்கேன் ரேட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு பத்து ரூபா ரூபா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அன்னைக்கு கேட்காதிங்க ஏன்னா டெய்லி ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி நூறுரூவா பொருள் வருதுன்னா நூற்றி பத்து வித்துட்டு இருக்கேன் ஏன்னா நாளைக்கா நைட்டே நூற்றி பத்து ஆகிடுச்சுன்னா நாளைக்கால நூற்றி ரூபா நான் ஆக்கிடுவேன் அதனால் வந்து நீங்கள் ரேட்டு சேஞ்ச் இருக்கும் தருக்கும் அன்றைக்கி நம்ம வெப்சைட்டில் கண்ணன் கிராக்கர்ஸ் டாட் இனில் ரேட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா மக்கள் வந்து கண்ணன் கிராக்கர்ஸில் வாங்கி பயனடைங்க சரி நம்ம வந்து செக் பண்ணி பொருள் போடுறோன்னு பார்த்தீங்களா ஆனால் செக் பண்ணி பக்காவாக தெளிவாக தான் போடுறோம் ரெண்டு டபுள் செக்கிங் பண்ணுறோம் மொத்தம் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு பொருளை எடுத்து கீழே போடுறப்ப இப்படி அடுக்கி வச்சிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங் இது ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ரேக்கிலேருந்து எடுத்து வைக்கிறப்ப அடுத்து ரெண்டாவது டிக்கு போடுறப்ப பார்த்தீங்கன்னா பெட்டிக்குள்ள அடுக்கிறப்ப மறுபடியும் ரெண்டாவது டிக் செக் பண்ணி போடுறோம் ஓகேங்களா இப்போ பெட்டிக்குள்ளே எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பெட்டிக்குள்ளே வந்து நாங்கள் நீட்டாக வந்து லைனிங்காக விளைக்கோங்கண்ணே லைனிங்கை ஒரு ஒரு பொருள் எப்படி வைக்கணுமோ பக்காவாக வச்சு தான் செக் பண்ணி இப்படி பேக் அடித்து வருங்க பேக்கிங் அடித்து பெல்ட்டு போட்டு உங்களுக்கு பேர் எழுதி அனுப்புகிறோம் பக்காவாக உங்களுக்கு புது பெட்டி எடுங்க ஆமாம் புல்லா பாக்ஸும் அடிக்க வச்சு ஊர் பிறகாரம் லைனிங் அடிச்சு வச்சு இல்லைன்னா ரெண்டு செக் பண்ணுறதுனால எதுவுமே மிஸ் ஆகாது ஆனால் ஒரு பொருள் இல்லைன்னா கஸ்டமர்கிட்ட கேட்டு தான் மாற்றி போடுறோம் ஓகேங்களா தீபாவளி நேரம் மட்டும் தான் எதாவது பண்ண முடியாது ஏன்னா ஊர் பிறம் கரெக்டாக அடிக்க வச்சு ட்ரான்ஸ்போர்ட்டில் எவ்வளோ டேமேஜ் இல்லாமல் நீட்டாக ஏற்றி விட்றோம் டேப் அடிச்சு எல்லா பக்கம் ஃபோர் பக்கம் டேப் அடித்து நீட்டாக தான் ஏற்றி விட்றோம் ஓகேங்களா ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை லோடு மேனுக்கு வந்து ஒரு ஒரு பெட்டியை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க நம்ம பெட்டி வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் எங்கே பார்த்தீங்கன்னா மலையில் நனைஞ்சிருந்தால் நீங்கள் எடுக்காதீங்க மலையில் நனைஞ்சிருந்தாலும் பெட்டி டேமேஜ் ஆகி கிழிஞ்சு உள்ள வந்து பொருள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கேயே வச்சு செக் பண்ணுங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் அந்த அந்த நீங்கள் நனைஞ்சிருந்தாலோ இல்லை பொட்டு உள்ள பொருள் யாராவது லோடு மேனுக்கு எடுத்து டேமேஜாக இருந்தாலும் பொருள் வந்து உள்ள இல்லைனாலும் அங்கே வச்சு செக் பண்ணுவோம் என்ன டேமேஜோ அது ட்ரான்ஸ்போர்ட்டை சேர்ந்தது ஏன்னா வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு அது உங்களோட சேர்ந்துரும் ஓகேங்களா நீங்கள் அங்கே வச்சே டேமேஜாக இருந்தால் மலையில் நனைஞ்சிருந்தால் பெட்டி வாங்காதீங்க அவங்களுக்கு அந்த என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டை ட்ரான்ஸ்போர்ட்டுக்காரர் வாங்கிடுவோம் அவங்களே வச்சிக்கிற சொல்லிடுவோம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து உள்ள பொருள் டே உடஞ்சி உள்ள டே உடைஞ்சிருந்தாலும் பெட்டி வந்து ஒரு ஒரு நேரம் ஹைட் ஏற்றுறப்போ உடஞ்சிரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேயே செக் பண்ணிருங்க அங்கேயே செக் பண்ணிட்டீங்கன்னா எதாவது மிஸ்ஸிங்கன்னா அது டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நான் பேமெண்ட் வாங்கி கொடுத்துறேன் ஓகேங்களா நீங்கள் எதுவுமே இதுக்கு வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அது உங்களோட ஒரு ரிஸ்க் ஆகிரும் பாதுகாப்பாக பேக் பண்ணி தான் அனுப்புகிறோம் ஓகேங்களா அதாவது நூறு பேருக்கு அனுப்புகிறேன்னா ஏதோ ஒரு ஆளுக்கு மிஸ்டேக் ஆயிரும் ஆயிரும் அது வந்து டிரான்ஸ்போர்ட் காரணம் இல்லை லோடு வேணும் ஓகேங்களா ஏதோ ஒரு இடத்துல டிரைவர்கள் அஜாக்கிறதே ஒரு ஒரு ஆளுக்கு நடக்கும் எல்லாருக்கும் அந்த நடக்கிற வாய்ப்பு கிடையாது இப்போ மெட்ராஸில் மழை பேஞ்சிட்டு இருக்கா இன்றைக்கி லோடு போயிருக்கா யாராவது ஒருத்தர் நூறு இடத்துல இறக்கிறப்ப யாராவது ஒருத்தர் மலையில் வந்து ஏதோ பண்ணிடுறாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து எடுக்க வேணாம் எது மலையில் நனைஞ்சிருந்தால் அந்த பொருளை வந்து நம்ம எடுக்க வேணாம் அங்கேயே செக் பண்ணிடுங்க உள்ள நனைஞ்சிருந்தாலும் சரி அங்கேயே நின்று செக் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கார மலையில் நனைச்சிட்டு கூட காய் வச்சு கொடுத்துட்றான் ஓகேங்களா நீங்கள் எந்த ஒரு டைட்டாக பெட்டி டீரமாக இருந்தாலும் அங்கே செக் பண்ணிடுங்க உள்ளே திறந்து கூட செக் பண்ணிடுங்க நமக்கு வேஸ்ட்டு கிடையாது கடைசியில் பாதிக்கப்படுறது யாரும் நம்மளும் நீங்களும் தான் கஸ்டமரும் நான் கண்ணன் கிராக்கர்ஸ் தான் க பாதிப்பாக போகிறோம் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் அங்கேயே வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க வந்துருக்கான் பெருமாள் நீங்கள் என்ன இங்கே வந்து என்ன விஷயம் வெளியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம்னு வந்தோம் எந்த கடை வந்துருக்கீங்க கண்ணன் ட்ரெஸ்ஸு நீங்கள் எத்தனை வருஷம் வாங்கி ஒரு இப்போ ஒரு நாலு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம் பரவாயில்ல எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் பரவாயில்ல ரேட்டு பரவாயில்ல ஐட்டங்கள் நிறைய ஐட்டங்கள் இருக்குது ரேட்டு எங்களுக்கு குறைஞ்சி பண்ணி கொடுக்குறாங்க ஹோல்சேல் பொருள் நல்லா எல்லாமே தரமாக இருக்குது பொருள் எல்லாமே தரமாக இருக்குது வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இந்த வருஷம்னால் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நிறைய இது இதாக இருக்குது ரேட்டும் பரவாயில்ல ஹோல்சேலுக்கும் போது ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க வாங்கி விற்கிறது வாங்கி விற்கிறதுக்காக பண்ண வந்திருக்கோம் பட்டா வெரைட்டி நிறைய இருக்குது நிறைய இருக்குது மற்ற கடையை விசாரித்தவங்க எல்லாமே நாற்பது பர்சன்ட் இந்த வருஷம் கூட தான ரேட்டு ஆனா கண்ணன் சரகேஷை பொறுத்தவரைய மற்ற கடையோட நாங்கள் பெட்டராக பார்க்குறோம் மற்ற கடையோட எவ்வளோ பரவாயில்ல எவ்வளோ பரவாயில்ல இவ்வளவு தொடர்ந்து வந்து இந்த வட்டியை எடுத்துக்க ஒரு பணம் திருப்தியோட போறோம் திருப்தியோட போறோம் சரக்கு தெளிவா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அதாவது பகல்ல வைக்கிற வெடியும் சரி குழந்தைகள் வைக்கிற வெடியும் சரி நைட்டு பங்கு பெரியவங்க வைக்கிற வரை எல்லாமே நல்லா இருக்கு நல்லா டெஸ்ட் பண்ணி போட்டு பாத்துட்டு எங்க பின்னாடி டெஸ்ட் பண்ணி போட்டு பாத்துட்டு சேல்ஸுக்கு வேணுங்கிறத எடுத்துட்டேன் பண்ணியாச்சு வர முடியாது அதுக்கப்புறம் எடுத்து நீங்க நேர்ல வந்தாலும் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அதனால வந்து எடுத்துட்டோம்